சவுண்ட் தெரிக்குது. ஏண்டி ஆபீஸ்க்கு லேட் ஆகுது, டிஃபன் எடுத்துட்டு வாடி. காது போச்ச. ஏங்க காலையில 8 மணிக்கு சீரியல் முடிஞ்சதால டிஃபன் கேப்பீங்க? சீக்கிரம் வர சொல்லிருக்காங்கடி. ரியாக்ஷனே காணோம். ஆமா இது நேத்து நைட் பார்த்த சீரியல் தானே இது? அதுவா? நேத்து தூக்க கலக்கலே பார்த்தனா ஒண்ணுமே புரியல, அதனால தான் திருப்பி பார்க்கறேன். ராமசாமி புடட்டி விஷ வச்சு கொண்டாலா தூக்கு மாத்திரை போட்டுக்கனால ஒண்ணும் புரியல, அதனால தான் பார்க்கறேன். அட ராட்சசி, டைம் ஆயிடுச்சு, நான் போற வழியிலே சாப்பிட்டுக்கிறேன். அட ராமசாமி இருக்கிறியா போயிட்டியா? ஏண்டி 10 கால் பண்ணிட்டேன், ஒரு ஃபோனே எடுக்க மாட்டற, என்னதாண்டி பண்ற? சீரியல் இப்பதாங்க பிரேக் போட்டாங்க, அதாங்க ஃபோன் எடுத்தேன். அடிப்பாவி, இங்க ஒருத்தன் பிரேக் பிடிக்காத விழுந்து கிடக்குறான், எமர்ஜென்சின்னு உனக்கு கால் பண்ணா. என்னங்க என்னங்க, காய்கறி தானே, வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க, எல்லாத்துலயும் ஒரு கிலோ வாங்கிக்கோங்க, நான் அப்புறம் பேசுறேன், பை 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 பை. அடப்பாவமே, நல்லா உங்க அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டோம். ஏய் நான் என்ன சொல்ல வரேன்னா? நம்ம என்ன கேட்டோம் அவ என்ன சொல்றா? இனிமேட்டு எமர்ஜென்சினா சீரியல் பாக்குறவங்களுக்கெல்லாம் காலே பண்ணக்கூடாது. எம்மா எம்மா எப்போ எம்மா? ஏய் சு, என்னோட பெரிய ஆளுங்களாம் எங்க வீட்டுல இருக்கிறாங்க. ஏய் ஸ்வாதி, நாங்க டிவி வாங்கிருக்கோம், நாங்க சொன்னாவே அது கேக்கும் தெரியுமா? எங்க வீட்ல எல்லாம் டிவி ஃபால்ட்ரா நாங்க கேப்போம். ஐயோ அந்த சேரன் குடும்பம் இருக்கே, பார்க்கவே பிடிக்க மாட்டது, ஜவ்வா இழுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த சாரதி கண்ணம்மா, இப்ப முடியும் அப்ப முடியும்னா முடிஞ்ச பாடே இல்ல. சேச்சே, இனி நான் சீரியலே பார்க்க மாட்டேன், சீரியல் பார்க்கவே பிடிக்க மாட்டது. ஐயோ மணி 10 ஆயிடுச்சு, பெரிய பஸ் போட்டிருக்காங்களே. ஐயோ நான் பார்த்தே ஒண்ணுமே அந்த பொண்ணு போதா இல்லையான்னு தெரியலையே. ஐயோ ஏ, ஓகே ஓகே டி, பெரிய பஸ் போட்டாங்க, பாய் பாய் பாய். திருந்தாது முடியாது தொடரும். யார் மேல அது டிவி மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு? எடுத்து ஆஃப் பண்ணு. நான் இங்க இருக்கேன், ஆடியோ பார்த்துட்டே வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அப்புறமா நான் வீடியோ பார்த்துக்கிறேன், புரியுதா? ஐயோ இருக்கிற வேலையே இல்லை. ஒரு சீரியலு ரெண்டு தடவை நல்லா முன்னுக்கு வந்துடுவோம் பார் பார். ஏண்டி லஞ்ச் செய்யல? ஏங்க 2 மணிக்கு சீரியல் ஸ்டார்ட் ஆகிடும், அதை பார்த்துட்டே சமைச்சிருவேன். ஐயோ வீடெல்லாம் ஒரே மண்ணா இருக்கு, பெருக்கல. 3 மணிக்கு ஒரு சீரியல் போடுவாங்க, அதை பார்த்துட்டே பெருக்கிடுவாங்க. சூப்பர். அந்த பாத்திரம்லாம் சப்பா, 3:30 மணிக்கு ஒரு சீரியல் போடுவாங்க, அதை கேட்டுட்டே அப்படியே தேய்ச்சிருவாங்க. குழந்தைங்க காணோம், ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரல? சப்பா, 4 மணிக்கு சீரியல் முடிஞ்ச உடனே நான் போய் கூட்டி வந்துருவாங்க. ஓஹோ, ஏண்டி இன்னைக்கு சாட்டர்டேடி, 12 மணிக்கு குழந்தைய விட்டுருவாங்க, சீரியல் பார்த்துக்கிட்டே குழந்தைய விட்டுட்டேன். ஐயோ ஐயோ, டைம் பாஸுக்கு நான் இப்போ சீரியல் பார்க்க போய் என் வாழ்க்கையே சீரியல் ஆகிடும் போல இருக்கே. இனி நான் சீரியலும் பார்க்க மாட்டேன், டிவியும் பார்க்க மாட்டேன். ஐயோ இதுக்கு தான் வீட்லேயே இருந்தா டிவி சீரியலுக்கெல்லாம் அடில்ட் ஆகிடுவேன், ஏதாவது வேலைக்கு போன்னு சொன்னேன். என் பேச்சை கேட்டியா? ஓ இப்படிலாம் சொன்னால் நான் வேலைக்கு போவேன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க, அது மட்டும் நடக்காது ராஜா, நடக்காது. நான் இனி டிவி பார்க்க மாட்டேன், சீரியல் பார்க்க மாட்டேன்னு தான் சொன்னேன். ஆனால் இனி நான் சோஷியல் மீடியா போய் பார்ப்பேன். சோஷியல் மீடியா காலி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.